ஹாய், ஹலோ, நமஸ்தே, ஸ்வாகத்தம். என்ன பார்க்குறீங்க? இன்னைக்கு ஹிந்தி படம் தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஷாருக்கான் நடித்து 5 வருஷம் கழிச்சு மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனோட அண்ட் நிறைய கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கிற பதான் படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெயஹிந்த். இந்த படம் சித்தார்த் அண்ணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஷாருக்கான், தீபிகா படுகோனே, ஜான் ஆப்ரஹாம், அப்புறம் டிம்பிள் கபாடியா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஸ்பை யூனிவர்ஸ் கதைங்கிறதுனால நம்மளுடைய சல்மான்கான், எஸ், அவர் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காருங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா Article 370 கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் பாகிஸ்தான் காஷ்மீரை கேப்சர் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியன் எக்ஸ்ட்ரா ஏஜென்ட்டான ஜான் ஆப்ரஹாமை ஒரு பயோ வார்க்காக ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த பயோ வார்லேருந்து நம்மளுடைய ஜேம்ஸ் பாண்ட், நம்ம ஷாருக்கான் எப்படி நம்மளோட இந்தியாவை காப்பாற்றுறாருன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட பாஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக்கான் அண்ட் ஜான் ஆப்ரஹாம், தீபிகா படுகோனே, இவங்க மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு சீனுமே நல்லா பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷலி இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அண்டு இதை தாண்டி ஷாருக்கான் அண்ட் ஆஸ் விஷுவல் ஜான் ஆப்ரஹாம் ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துக்காக ஃபிசிக்கலாக நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இது இல்லாமல் இந்த படத்தில் பாஸ்டின் ஏதாவது சொல்லணுன்னா, இதை இருக்கா? இந்த படத்தில் இதுக்கு மேலே பாசிட்டிவ் சொல்லணும்னா போய் தாங்க சொல்லணும். ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ரெண்டா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேல கோட்டை விட்டாங்க தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, அது எங்கேயுமே சிங்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு மாஸ்கோவில் காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் காட்டுறாங்க, திடீர்னு ஆப்கானில் காட்டுறாங்க, திடீர்னு துபாயில் காட்டுறாங்க. ஸோ யார் என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க எங்களுக்கு டைம் எடுத்தது. இன்னொரு விஷயம், ஜான் ஆப்ரஹாமை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வழிக்கு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் இந்தியா பக்கமே வரலைங்க. அவர் பாட்டு மனுஷன் வேர்ல்டு டூர் சுற்றிட்டு இருந்தார். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபைட் சீக்வன்ஸ். இந்த ஃபைட் சீக்வன்ஸில் நம்ம பார்க்கும்போது என்னதான் அவங்க எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கான்னு ஃபீல் இருந்தால் கூட, இதெல்லாம் எப்பட்றான்ற அளவுக்கு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைட் சீக்வன்ஸில் லாஜிக் அடிச்சுது. மூணாவது நம்ம பார்க்க போகிறது விஎஃப்எக்ஸ். இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். இந்த பட்ஜெட் படத்தில் எடுக்கும்போது விஎஃப்எக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கலாம், ஆனால் ரொம்ப ஆவரேஜாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. அண்ட் நாலாவதாக, இந்த படத்தில் நிறைய ஹாலிவுட் படத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு 4-5 ஹாலிவுட் படத்தை சேர்த்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. பதான் ஹண்ட்ரட். ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படித்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் மறந்துட்டு உங்கள் மூளையை தனியாக வீட்டில் கழட்டி வச்சுட்டு நீங்கள் தேட்டர் போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.